ஹலோ ஆல், இன்றைக்கி சண்டே. ஒரு 7 o'clock போல் எழுந்திரிச்சிட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு ஒரு 8 o'clock போல் வெட் மார்க்கெட்டு கிளம்பிட்டோம். வெட் மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு எல்லாமே வாங்கலாம். இந்த தடவை நிறையா ஃப்ரூட்ஸ் வந்திருக்கு, ஏன்னா சீசனல் ஃப்ரூட்ஸு, மேங்கோ ஸ்டீன், ரம்பூத்தான், அதுக்கப்புறம் லொங்கன் எல்லாம் இருக்குது, எல்லாமே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு, சிக்கன் எல்லாமே மத்தியானம் சமைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மசாலாலாம் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சாச்சு. அப்புறம் சைமல்டேனியஸாக நான் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சண்டே பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் ஒரு 3 to 4 டிஷ்ஷஸ் வரைக்கும் சமைப்பேன். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி, ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு பிடிச்ச மாதிரியும் சமைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து அதே மாதிரி தான் சமைச்சிருக்கேன். ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுவேன், ஓகே ஆனால் மறுபடியும் செய்வேன், இல்லாட்டி வந்து செய்ய மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளை வாவல் வறுவல் பண்ணியிருக்கேன், தவா ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கோழி ஈரல் வறுவல், ரேஷ்மி கபாப் மசாலா பண்ணியிருக்கேன், தயிர் வெங்காயம். அதுக்கப்புறம் அந்த சிக்கனை எடுத்துகிட்டு ஏர் ஃப்ரையில் கொஞ்சம் பட்டர் மட்டும் போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணிட்டேன். அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் சீரக சம்பா அரிசியில் வந்து பிரியாணி பண்ணியிருக்கேன், ரொம்ப நாளாகிடுச்சு பண்ணி. அப்புறம் அவுச்ச முட்டை. இதுதான் இன்றைக்கி வந்து எங்களோட சண்டே ஸ்பெஷல். இஷ்டப்பட்டதை கஷ்டப்படாமல் சமைச்சு சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.